ஆசைப்பட்டிருக்கேன் காரில் போகணும் காரில் போகணும்னு ஜல்லிக்கட்டுக்கு. ஆனால் இப்போ நான் வாங்கின கார்லேயே ஜல்லிக்கட்டு போகணும் எனக்கு ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு ஒரு ஜல்லிக்கட்டு காய்ச்சும் காரில் கண்டிப்பாக போவோம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2 ஆண்டுகளாக காளையை அடக்கி கார்களை பரிசாக வென்றுள்ளனர் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ராம்குமார் ரஞ்சித் குமார் சகோதரர்கள். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் 15 காளைகளை அடக்கிய தம்பி ராம்குமார் காரை பரிசாக வென்றார். இந்த முறை அண்ணன் ரஞ்சித் குமார் 16 காளைகளை அதுவும் ஒரே சுற்றில் அடக்கி முதல்வர் பழனிசாமி கையால் காரை பரிசாக வென்றுள்ளார். மாட்டுக்கு நடைபயிற்சி பண்ணுற மாதிரி நாங்கள் நடக்கி போவோம், செழிப்போம், உடம்பு இதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது நல்லா சாப்பிடணும், இந்த மாதிரி பயிற்சி அதிகமாக இருக்கும். லோக்கல் வாடி மாதிரி பயன்படுத்தி மாடு விளாடுவாங்க, அந்த மாதிரி வாடியை பார்த்துட்டு வருவோம். போய் எப்படி எப்படி மாடு பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி மாடு பிடிக்கிறத போய் பார்த்துட்டு எப்படி எப்படி மாடு வரும், நல்ல மாடாக எப்படி வரும், இந்த மாதிரி எங்கிட்டு பயம் அந்த மாடு அப்படின்னு பார்த்துட்டு இருந்து அந்த மாதிரி மாடு பார்த்து அதே மாதிரி நாங்கள் மாடு பிடி பழகிட்டோம். அலங்காநல்லூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கண்ணன் சுந்தரியின் மகன்கள் ரஞ்சித் மற்றும் ராம்குமார். 9ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திய ராம்குமார் தற்பொழுது மரக்கடையில் வேலை பார்க்கிறார். ரஞ்சித் குமார் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துள்ளார். வீட்டில் என்ன சப்போர்ட், வீட்டில் ஜல்லிட்டு போனாவே ஒரு வழி தான், ஜல்லிட்டு போனால் எங்கள் அம்மா சாப்பிடாது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. வீட்டுக்கு வர முடியும் சாப்பிடாம தான் இருப்பாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்த மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே, நீ உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே மாடு பிடிக்க போகக்கூடாதுன்ற வேண்டி தான் நான் அதை அப்படியே மாற்றி செய்கிறேன். அந்த பிள்ளைக்கு தெரிய இப்போ ஜல்லிக்கட்டுக்கு விடமாட்டப்பில்ல, அந்த பிள்ளை சப்போர்ட் இல்லை. ஜல்லிக்கட்டில் உதவி செய்கிறது இதுதான் நண்பர்கள் சப்போர்ட்டு தான். நண்பர் சப்போர்ட் இல்லைனாக்கா எந்த ஒரு வீரனாலும் ஜல்லிக்கட்டு வெல்ல முடியாது. 2019 பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது மாடு ஊற்றி மாடு ஊற்றின்னு எப்படியும் ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பாதி காசு எப்படி அது வந்து சொல்லப்போம்னா காசு மதிப்பு வந்து 2 லட்சம் ஆகும். குத்து வாங்கினாலும் அந்த மாதிரி கொஞ்சம் வயிறாக்கியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறேன்ட்ட. எங்களை போன்ற படித்த சிறந்த மாடுபிடி இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் எனவும் ரஞ்சித் கோரிக்கை வைத்தார். இப்போ வந்து எல்லா கேம் விளாட்றவனுக்கும் இது கொடுக்குறாங்க, ஒரு முன்னுரிமை. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சு நானும் மாடு பிடிச்சிருக்கேன், நானும் நிறைய ஊரில் மாடு பிடிச்சிருக்கேன், பெஸ்ட் பிளேயராக இருக்கேன், வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் எனக்கு. போயிட்டு வர்றது வரைக்கும் எனக்கு பாதி உயிர் போய் செத்துதே பிழைப்பேன், எப்படா நம்ம பிள்ளைகளை பார்ப்பேன் கண்ணில் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு பயந்தேன், நம்ம பிள்ளைங்க தைரியமாக போயிருதுங்க, போயிட்டாலும் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை, அதில் அவங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கக்காண்டி அதை போய் வந்துடுறாங்க நிம்மதியாக, நாம் நிம்மதி இல்லாத பொழப்பாக இருக்குது. காரு பரிசாக கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை விட அந்த பெருமை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் தள்ளிட்டு மீட்டெடுத்த நண்பர்களுக்கும் அனைத்து அவங்களும் இந்த பெருமை போகிற அவங்களும் தான் போய் சேரும்.